வணக்கம். இன்றைய தலைப்பு திருமண வரவேற்பு. கல்லூரியில் நாங்கள் ஒன்றாக படித்து படிப்பு முடிந்ததும் அவரவர்கள் பிரிந்து சென்றோம். நாங்கள் 5 நண்பர்கள் மட்டும் சென்னையிலேயே வசித்து வந்தோம். ஒவ்வொருவரும் ஒரு பணியில் இருந்தார்கள். சில நண்பர்கள் சொந்தமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக 20 ஆண்டுகள் கடந்தது. அந்த 20 ஆண்டு முடியும் பொழுது ஒரு வாட்ஸ்அப் குரூப் என்று ஒன்று தொடங்கி அனைத்து நண்பர்களையும் கிட்டத்தட்ட 47 நண்பர்களை ஒருங்கிணைத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் தொடங்கினோம். அதன் மூலம் தொடர்பு கொண்டு ஒரு நாள் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய கல்லூரி வாழ்க்கையும் இன்றைய வாழ்க்கையும் நினைத்து பகிர்ந்து கொண்டோம். அதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்து ஒரு நண்பர் அந்த குழுவில் தனது அண்ணன் மகள் திருமணத்திற்கு அனைவரும் வர வேண்டும், திருமணம் சென்னையில் நடைபெறுகிறது, குடும்பத்துடன் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும், பரிசுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தார். அந்த திருமண வரவேற்பை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருந்தார். அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 32 நண்பர்கள் நாங்கள் சென்றோம். எங்களை அவர் இன்முகத்தோடு வரவேற்று உட்கார வைத்து தன் குடும்பத்தாருக்கு அறிமுகம் செய்து வைத்து இருந்து உணவருந்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டுவிட்டு தனது பணிகளை பார்க்க சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது எங்களுடைய நண்பர்கள் சுந்தரமும் ராமுவும் மட்டும் நடந்து சென்றார்கள். இப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தார்கள். அந்த அலங்காரங்களையும் அங்கு வைத்திருந்த மலர் அலங்காரம் மற்றும் வரவேற்பு அறையை எல்லாம் பார்த்து கொண்டே பிரமித்துக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது எங்கள் நண்பரிடம் ஒரு உறவினர் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். நாங்கள் அதை தற்செயலாக கேட்க நேரிட்டது. அப்பொழுது அவர் தான் கொண்டு வந்த ஒரு வெகுமதி பொருள் பாக்கெட்டை சேரின் மீது வைத்திருந்ததாகவும் அது இப்பொழுது தொலைந்து விட்டது என்று மிக கோபமாக வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். இதை உணர்ந்து கொண்டு என் நண்பர் சுந்தரம் உடனே அவர் அருகில் சென்று தன் நண்பரிடம் கூறினால், சற்று முன் நான் இங்கு ஒரு வெகுமதி பொருள் பாக்கெட்டை பார்த்தேன், அதை உடனடியாக எடுத்துச் சென்று மேடையில் ஒருவர் அமர்ந்து எழுதி கொண்டிருப்பவரிடம் கொடுத்து அதை பதிவு செய்து விட்டேன், அதை உன்னிடம் தெரிவிப்பதற்காக உன்னை தேடிக்கொண்டிருந்தேன் என்றார். அப்பொழுது அதை கேட்ட அவருடைய சொந்தக்காரர், இவர்தான் கூறிக்கொண்டிருந்தார் நான். உடனே, ஓ உங்களுடையது தானா, வாருங்கள் நம்ம சென்று போய் பார்க்கலாம் என்று அவரை இவர் அழைத்து சென்று விட்டார். அப்படியே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய விருப்பு வெறுப்புகளை பேசிக் கொள்ளும் பொழுது அவருக்கு பங்குச்சந்தையில் மிகுந்த நாட்டம் உடையதாகவும் அதில் முதலீடு செய்து கொண்டிருப்பதாகவும் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார். எங்களுடைய மற்றொரு நண்பர் ராமுவிடம் அவரை ஒப்படைத்து இவருக்கு அதை பற்றி நன்றாக விளக்கி கூறுங்கள் என்று சொன்னேன். அவரும் அதை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லிக்கொண்டு அவரை அங்கேயே இருக்க வைத்து விட்டார். சிறிது நேரம் கழித்து எங்களுடைய நண்பர் ஓடி வந்து, நல்ல வேளை நீ வந்து அவரை மீட்டுச் சென்றாய், அவர் எப்பொழுதும் ஏதாவது ஒரு திருமண விழாவில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் செய்து கொண்டே இருப்பார், நான் மிகவும் பயந்து போய்விட்டேன் என்றார். அப்பொழுது நான் சொன்னேன், எந்த ஒரு பொருளையும் நாம் காணவில்லை, அவரை சமாதானம் செய்வதற்காகத்தான் அழைத்துச் சென்றேன் என்று என்னுடைய நண்பர் சுந்தரம் கூறினார். அவர் மகிழ்ச்சியுடன் சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து அனைவரும் இரவு விருந்து உணவு எடுத்துக்கொள்ள சென்று விட்டோம். அப்பொழுது ஒருவர் பேசிக்கொண்டே உணவருந்தி கொண்டிருந்தோம். உணவருந்தி முடித்தவுடன் அனைவரும் வந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய ஒரு நண்பர் கூறினார், எனக்கு அந்த பதார்த்தங்கள் அவ்வளவாக பிடிக்கவில்லை, சாம்பாரில் சற்று உப்பு குறைவாக இருந்தது, காரச்சட்னி மிகுந்த காரமாக இருந்தது, பிரியாணி இன்னும் கொஞ்சம் சற்று வெந்திருக்கலாம் என்று 3 குறைகளை சொல்லி நான் சரியாக சாப்பிடவில்லை என்று சொன்னார். இன்னொரு நண்பர் சொன்னார், எங்களை சரிவர அவர் வரவேற்கவில்லை என்று சொன்னார். அப்பொழுது சுந்தரம் கூறினார், நாம் பொதுவாக ஒரு திருமண வைபவத்திற்கு செல்லும் பொழுது அங்கு யாருக்காக சென்றோமோ அவர்
சிறிய புன்முறுவல் பூத்தாலே போதும், கையசைத்தாலே போதும், அவர் ஒவ்வொருவரையாக வரவேற்க வேண்டும், கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டும், அமர்ந்து பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது மிகவும் தவறு. அதே போல் நீங்கள் கூறினீர்கள் உணவு பதார்த்தங்கள் ஒவ்வொன்றும் சில குறைகள் இருந்ததாக. அதே சமயத்தில் நீ எப்படி இதை நன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாய் ஏதோ சிந்தனையில் என்று என்னை கேட்கிறாய். நான் இங்கு நுழைந்தது முதல் இங்கு இருந்த வரவேற்பு மற்றும் நம்மளுடைய நண்பர்கள் 32 நண்பர்களை சந்தித்தேன். சில நண்பர்கள் குடும்பத்தாருடன் வந்திருந்தார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியுற்றே. சுற்றுப்புறங்கள், இந்த காற்று, இந்த இடவசதி எல்லாம் என்னுடைய மனதிற்கு ரம்மியத்தை கொடுத்தது. அந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியிலேயே நான் அந்த உணவை அருந்தும் பொழுது அது கூடுதல் சுவையுடன் இருந்தது. எனக்கு எந்த ஒரு குறையும் தென்படவில்லை என்று கூறினேன். அவன் என்னை சற்று வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது நான் சொன்னேன், எந்த ஒரு திருமணத்திற்கும் சென்றாலும் நாம் அங்கு உள்ள நிறைகளை மட்டுமே பார்க்க வேண்டும். சிறு சிறு குறைகளை பெரிதுபடுத்துவது, அதை பற்றி பேசுவது நல்லதல்ல. ஏனால் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு அந்த திருமணத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு மன வருத்தமும் யாருக்கும் வரக்கூடாது என்று சொன்னேன். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், ஒரே இடம், ஒரே உணவு, ஒரே திருமண வரவேற்பு நிகழ்ச்சி, ஆனால் மாறுபட்ட கருத்துகள் தோன்றுவதற்கு காரணம் நம் மனம்தான். நம் மனதை எப்பொழுதும் நல்லதையே பார்க்க, அங்கு இருக்கக்கூடிய நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகளை ரசிக்கும் பொழுது எல்லாமே நமக்கு இனிமையாக தெரியும். குறைகளா வேண்டும், குறை காண வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே குறை கண்களுக்கு படும் என்று சொல்லி கண்டு ரசித்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.